ஜெயன் டிவி நியர்களுக்கு வணக்கம் கவியின் குரல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி கவியின் குரல் நிகழ்ச்சியில் இன்று எனது கவிதை ஒன்றை உங்களுக்கு பெறலாம் என நினைக்கிறேன் கவிதை என்பது ஒரு வாழ்வின் தருணங்களை பேசுவது மொழியினுடைய ஒரு அழகான வடிவம் கூட அந்த மொழியினுடைய அழகான வடிவத்தை சொற்களில் கூட்டி கொண்டு வருவது ஒரு கலை இந்த கவிதை கவிதை எழுதுபவர்களுடைய ஒரு பிரச்சனையை அனுகிறது கவிதை எழுதுபவர்கள் தங்களுடைய கவிதைகளை எல்லோரும் நேசிக்க வேண்டும் என நினைக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொருவருடைய கள சூழ்நிலைகள் அந்த கவிதையை ரசிக்க முடிய கூடியதாக இருக்கிறதா என்பது கேள்விக்கிடமாக இருக்கிறது உலகமெல்லாம் போட்டுக்கொண்ட ஒரு கவிஞனுடைய கவிதையை அவனுடைய மனைவி ரசிக்க முடியாதவளாக இருக்கிறார் இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அவன் மீது அவள் நிறைய வைத்திருக்கிறாள் அனுபவ வைத்திருக்கிறாள் என்பதற்காக அவனுடைய கவிதையை அவள் ரசிக்க வேண்டும் என்பதில்லை அந்த கவிதை பற்றிய ஈடுபாடு எல்லோருக்கும் இயல்பாகவே வருவதும் இல்லை அவருடைய அகப்புற சூழ்நிலைகள் அவருடைய மன இளைஞர்கள் அவருடைய கால நிலை நேர காலங்கள் அந்த கவிதையை ரசிக்க முடியாமல் இதனால் அவர்களுக்கு கவிஞர்களுக்கு ஒரு மனக்குறைபாடு இருக்கும் எல்லோரும் பாராட்டுகின்ற இந்த கவிதையை என்னுடைய மனைவி வாசிக்கவில்லை என்று அப்படி ஒரு கவிஞருடைய மனநிலை இருந்தால் அப்படி இருக்கும் என்பதே கொஞ்சம் நகைச்சுவையாக இன்றைய புதிய புதிய கவிதையின் ஒரு புதிய பாணியில் நான் எழுதிய கவிதை இது புத்தகம் வாசிக்கிறீர்களா பாதுகாப்பாக இருங்கள் இப்பொழுது கவிதைக்குள் நாங்கள் போகலாம் இப்போதெல்லாம் வீடுகளில் நாவல் கதை கவிதை எழுதுபவர்களை மனைவிமர் ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள் நாளைக்கு சோதனை போல இருக்கு என்கிறார்கள் சில கணவன் மேல் அன்பாகத்தான் இருக்கிறார்கள் ஏனோ தூரத்தில் நின்று அவர்களை இரக்கமாக பார்க்கிறார்கள் ஒரு நாள் இரண்டு நாள் என்றால் பரவாயில்லை தினமும் நீங்கள் வாசிப்பன்று புத்தகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருந்தால் அவர்கள் கோபம் எல்லை கிடக்கிறது ஜிவி தொடர் நாடகத்தை சத்தகமாக வைக்கிறார்கள் டிவி தொடர் நாடகத்தை சத்தமாக வைக்கிறார்கள் பாத்திரங்களை வேண்டுமென்ற இல்லத்தில் போட்டு எடுக்கிறார்கள் உங்கள் தலையில் போடுவதாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் வீட்டிற்கு யாராவதாக வந்தால் வீட்டிற்கு யாராவது வந்தால் உங்களை பெரிய மர்சகர் என்றோ எழுத்தாளர் என்றோ அறிமுகப்படுத்த தயங்குகிறார்கள் வீசையில் பரவி இருக்கும் உங்கள் புத்தகத்தை ஒரு மூலையில் போட்டுவிட்டு பிளாஸ்டிக் பூச்சி வைக்கிறார்கள் கோவிட்டு பத்தொன்பதற்கு பிறகு புத்தகங்களை மைக்கொட்டியை தொடுவது போல் கையால் எடுக்காமல் ஒரு பேப்பரை பிடித்து எடுக்கிறார்கள் பின்பு சானிடைசர் போட்டு கை கழுவுகிறார்கள் புதிய புத்தகங்கள் வாங்கி வந்தால் நீங்கள் அதை ஒழித்து வைக்க வேண்டும் ஒரு அங்கர் எங்கராவது வேண்டியிருக்கலாம் காசு என்று பயிரறிகிறார்கள் முன்பெல்லாம் உங்கள் அப்பா அம்மாவிற்கு மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் வாசித்து காட்டுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் முன்பெல்லாம் உங்களுடைய அப்பா உங்களுடைய அம்மாவிற்கு மகாபாரதம் ராமாயண கதைகளை வாசித்து காட்டுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நீங்களும் உங்கள் துணைவிக்கு உங்கள் படைப்புகளை வாசித்து காட்டி மகள விரும்பலாம் ஆனால் இன்றைய இல்லக்கலத்திகளேனோ இலக்கியத்தை விருக்கிறார்கள் மனைவிக்கு கவிதை அல்லது கதை வாசித்து காட்டும் போது கவனமாக இருங்கள் பெரும்பாலும் உங்கள் வாசிப்பை அவர்கள் கேட்பதில்லை கேட்பது போல் சும்மா தலையை ஆட்டி ஆட்டி பாவனை பண்ணுகிறார்கள் இடையே என்ன சொன்னேன் என்று கேட்டால் விளங்கவில்லை திரும்பவும் வாசியுங்கள் என்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் இலக்கியத்தில் மானே தேனே என்றெல்லாம் எழுதிவிட்டு வீட்டு வேலைகள் முழுவதையும் அவர்கள் தலையில் போடுவதுதான் என்கிறார் ஒரு உளவியலாளர் அது சரி இவன் என்று சிவசேகரனின் மட்டை வேலிக்கு தாவும் மனசு படித்து கொண்டிருக்கிறான் அது சரி இவன் இப்பொழுது சிவசேகரனின் மட்டை வேலிக்கு தாவும் மனசு கவிதை புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறான் மனைவி சூடாக பால் கொண்டு வந்து புன்னகையோடு தருகிறான் சரி இவ்வளவு நேரமும் புருணியோடு இதைக் கேட்டீர்கள் கடைசி வரியையும் கேட்டுவிடுங்கள் அவள் பாலில் சீனிக்கு பதிலாக உப்பு போட்டிருக்கிறாள் உப்பிட்டு அவளை உள்ளளவும் இனியதா சிறையான சம்பந்தம் ஈவாதி சித்திரை இதழில் வந்த ஒரு கவிதை கவிதை எழுதுகின்ற கவிஞர்கள் உடைய கவிதைகளை அவளுடைய மனைவி மக்கள் ஒவ்வாறு என்பதை பற்றிய ஒரு நகைச்சுவை பதிவு ஒரு சிந்தனையும் கூட நன்றி வணக்கம்